இந்த இஸ்லாம் குறிப்பிடக்கூடிய இரக்கத்தினுடைய வகைகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இஸ்லாம் இரக்கத்தை எப்படியெல்லாம் வகைப்படுத்தி பகுப்பாய்வு செய்து நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, இரக்கம்னு சொன்னாலே பிறர் மீது காட்டுதல் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இஸ்லாம் ஒரு படி மேலே வந்து தன் மீது காட்டுவதும் ஒரு இரக்கம் என்று சொல்லுகிறது. இரக்கத்தினுடைய முதல் வகை என்னது? தன் மீது இரக்கம் காட்டுதல். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம், 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் முதலில் தன் மீது இரக்கம் கொண்டவனாக இருக்க வேண்டும். அதென்னையா தன் மீது இரக்கம் கொண்டவனாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய கோப பார்வை தன் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதில் அவன் கவனத்தோடு இருக்க வேண்டும். இறைவனுடைய கட்டளைகளை, இறைவனின் மீது சுமத்திருக்கக்கூடிய கடமைகளை செய்யாமல், இறைவனால் இவன் கண்டிக்கப்பட்டு விடாமல், தண்டிக்கப்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதில் அவன் இரக்க குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஹலாலையே சாப்பிடுங்கள், நல்ல உணவையே சாப்பிடுங்கள் என்று சொல்கிறான். அப்போ ஹலாலை விட்டுவிட்டு ஹராமான விஷயங்களை புசித்து உட்கொண்டு இவனுடைய உடல்நிலைக்கு இவனே தீங்கிழைக்கிறானே, அப்படி செய்யாமல் அவன் மீது அவன் இரக்கம் காட்ட வேண்டும். மது போதை போன்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அவனுடைய ஆரோக்கியத்தை இழந்து, அவனுடைய தன்மானத்தை இழந்து, அவனுடைய சுய கௌரவத்தை இழந்து, சமூகத்திலே அவனுக்கென்று இருக்கக்கூடிய கண்ணியத்தை, மரியாதையை இழந்து, ஒரு மனிதன் என்கிற பேரில் ஒரு பிராணியை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அப்படி வாழாமல் அவனுடைய சுய மரியாதையை காப்பதில் அவன் அவன் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். வலா துல்கு அன்ஃபுசக்கும் வலா தக்துலு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள், தற்கொலை செய்யாதீர்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்படிதானா? தற்கொலை செய்வது பெரும் பாவம், அது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று இஸ்லாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஏன்? உன் மீது உள்ள இரக்கத்தை நீ வந்து முதல்ல பேணணும். முதலில் ஒருவன் தன்னைத்தான் மதிக்காதவன், தன்னுடைய சிறப்பை பற்றி தெரியாதவன், தனக்கு இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது என்கிற அந்த உணர்வு இல்லாதவன் பிறர் விஷயத்தில் கவனமாக இருக்க முடியாது. அதனாலதான் பிறர் நலம் நாடல் என்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும், அப்படி விரும்பாதவரை நீங்கள் மூமினாக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நன்மையை நான் எனக்கு விரும்பணும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு நான் நன்மையை விரும்பணும், அந்த நன்மையை நான் பிறருக்கு விரும்பணும். சில பேர் தன்னை பற்றியும் யோசிக்க மாட்டான், பிறரை பற்றியும் யோசிக்க மாட்டான். எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோனோ அவனுக்கும் தெரியாது, நம்ம எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோனு அவனுக்கும் புரியாது, எதை பற்றியும் யோசிக்காம கிடைச்சதை தின்னுக்கிட்டு கிடைச்சதை அப்படியே அட்ரஸ் போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான் வருவான், அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல உனக்கு நீ நலம் நாடு, அதே நலதை பிறருக்கும் நாடு. ஆழ்த்தி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, உரிமை உள்ள அனைவருக்கும் அவரவர்களுடைய உரிமையை கொடுத்து விடு. இன்னலி இன்ன அலைக்க ஹக்கன், இன்னலக்க அலைக்க ஹக்கன், உனக்கென்று நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அதையும் செய். இன்னலி அஹ்லிக்க அலைக்க ஹக்குன், உன்னுடைய குடும்பத்தாருக்காக நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அதையும் செய். இன்னலி ரப்பிக்க அலைக்க ஹக்கன், உன்னுடைய இறைவனுக்கென்று நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அதையும் செய். ஃபாஅதி குல்லதி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, கடமை உள்ள ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய கடமைகளை நீ செய்து விடு. அப்போ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்தை நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல உன்னிலிருந்து ஆரம்பி அப்படின்னாங்க. விளங்குதா உங்களுக்கு? இஸ்லாமிய மார்க்கம் சுத்தத்தை பேண சொல்லுகிறது, இஸ்லாமிய மார்க்கம் சுய கௌரவத்தை பேண சொல்லுகிறது, அப்படிதானே? அப்போ அதே போன்று வணக்க வழிபாடு என்று சொல்லும்போது முதல்ல நீ நல்லா வணக்க வழிபாடு பண்ணு, பிறருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லுது. பிறருக்கு மட்டுமே நன்மையை சொல்லிக்கிட்டு நீ நன்மையை செய்யாமல் இருந்தால் அது பயனற்றது என்பதை விட தாண்டி அது பாவத்திற்குரியது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்போதனால இஸ்லாம் இரக்கத்தை வகைப்படுத்துகிற போது முதலில் உன் மீது இரக்கம் காட்டு. உன்னுடைய ஆரோக்கியம் உன்னிடத்திலே தரப்பட்டிருக்கிற அமானிதம், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உனக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகள் உனக்கு தரப்பட்டிருக்கிற அமானிதம், உன்னுடைய உள்ளம் உன்னுடைய சிந்தனை, அதை நீ வந்து என்ன செய்யணும், வழிகட்டு விடாமல், பாவங்களின் பக்கம் போய்விடாமல் பாதுகாக்க வேண்டியது நீ பேண வேண்டிய ஒரு அமானிதம். அப்போ இப்படி முதல்ல என் மீது நான் வந்து இரக்கம் காட்டணும், சரியா? அது முதல் விஷயம். ஆனால் மக்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனைனா அவன் மீது மட்டுமே அவன் இரக்கம் காட்டுறான், வேற யார் மீது அவன் இரக்கம் காட்டுறதில்லை, சரியா? அது தவறு. இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், தன் மீது இரக்கம் காட்டணும். ரெண்டாவது என்ன, பெற்றோர்கள் மீது இரக்கம் காட்டுது. அது இந்த காலத்தில் பேசப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று. பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா என்னை சிறுபிராயத்தில் அவர்கள் பராமரித்ததை போல் அவர்கள் மீது இனி இரக்கம் காட்டுவாயாக. அப்போ இரக்கத்துக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. பெற்றோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனையிலேயே மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய, அல்லாஹ் கட்டளிட்டிருக்கக்கூடிய பிரார்த்தனை என்னது, அந்த பெற்றோர்களுக்கு இறைவனிடத்திலே இரக்கத்தை வேண்டுங்கள். அப்போ பெற்றோர்கள் மீது இரக்கம் காட்டுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முதன்மையானது. அது எல்லா திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிற போது இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உன்னுடைய பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உனத்திலே இருக்கும்போது வயோதிகத்தை அடைந்து விட்டால், ஃபலா தக்குல்லஹுமா உஃப், அவர்களை பார்த்து சி என்று கூட சொல்லிவிடாது, ஒலா தன்ஹருஹுமா அவர்களை விரட்டி விடாது, வக்குல்லஹுமா கவுலன் கெரீமா,
அவர்கள் இருவருக்கும் கண்ணியமான வார்த்தையை நீ பேசு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்கிறான், பெற்றோர்களுக்கு கட்டளையிடுகிறான். விளங்குதா அவங்களுக்கு? அப்போ பெற்றோர்கள் மீது இரக்கம் காட்டுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் மீது இரக்கம் காட்டுதல்னா குறிப்பாக அவர்கள் வயோதிகத்தை அடையும் போதுதான் அவர்கள் இரக்கத்தின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். சரியா? பெற்றோர்களிடத்தில் மாறுதலாக இருக்கணும், பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாக நடந்துக்கணும், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அது எப்போவுமே செய்யணும். ஆனால் குறிப்பாக அவர்கள் வயோதிகத்தை அடைந்து விட்டால் அவர்கள் மீது உங்களுக்கு எப்போதும் ஒரு இரக்கம் வர வேண்டும். ஓல்ட்னஸ், த செகண்ட் சைல்ட்னஸ் என்பார்கள். வயோதிகம் என்பது இரண்டாவது குழந்தை பருவம். நீ குழந்தை பருவத்தில் உன்னை நீ பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உன்னுடைய பெற்றோரை முதுமை பருவத்திலே பார். அப்படியே உன்னுடைய குழந்தை பருவத்தை நீ பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை யாராலையும் பார்க்க முடியாது. உன் குழந்தையினுடைய குழந்தை பருவத்தை வேணா நீ பார்க்க முடியும், உன் குழந்தை பருவத்தை நீ பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ உன் குழந்தை பருவத்தை நீ பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உன்னுடைய பெற்றோரின் முதுமை பருவத்தை பார். உன்னுடைய சிறு வயது பலகீனத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் உன்னுடைய முதிய வயதின் பெற்றோர்களுடைய பலகீனத்தை பார். அப்போ நீ சிறு பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு பசி எடுத்தால் அழுகையை தவிர வேறு எந்த ஒன்றையும் நீ வெளிப்படுத்தாத ஒரு நிலை ஒன்று உன்னிடத்திலே இருந்ததே. உனக்குரிய ஆடைகளை அணிவிக்கக்கூடியவர்களாக உன்னுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். உன் பசிக்காக உனக்கு உணவை ஊட்டக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருந்தார்கள். அதெல்லாம் நம்ம மனசில் வச்சு நம்ம பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், எப்போவுமே இரக்கம் காட்டணும். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் ஒருவன் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பற்றி சொல்லுகிற போது இப்படி சொல்கிறாங்க, இன்ன ரஜுல ல துர்ஃபஉ தரஜதுஹு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒருவனுடைய அந்தஸ்து ரொம்ப பெரிய அளவிலே உயர்த்தப்பட்டிருக்கும். மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அவர் பெறுவார். அப்போது அவருக்கே தெரியாது எனக்கு ஏப்பா இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்போ ஃபன்னாலஹு ஹாதிஹில், இந்த அந்தஸ்து எனக்கு எப்படி என்று அவரே கேட்பார். ஃபயகூலு அன்னா ஹாதா, இந்த அந்தஸ்து எனக்கு எப்படி கிடைத்தது என்று அவர் கேட்கும்போது ஃபயகால், அவருக்கு சொல்லப்படும், விஸ்திஃபாரி ஒலதிக்க லக்க, உன்னுடைய மகன் அல்லது உன்னுடைய பிள்ளை உனக்காக கேட்ட பாவம் மன்னிப்பின் விளைவுதான் இது. அப்போ அதனால் பெற்றோர்களுக்கு நம்ம காட்டக்கூடிய இரக்கம் அவர்கள் வாழும்போது இருக்கணும், அவர்கள் வாழ்ந்ததற்கு பிறகு இருக்கணும். சரியா? பெற்றோர்களை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களும் பேச வேண்டியது இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இரக்கம் என்னென்னா, வாழ்க்கை துறையின் மீது இரக்கம் காட்டுது. மனைவியின் மீது இரக்கம் காட்டணும். அது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு குடும்பவியல் பற்றி நிறைய தலைப்புகள் நிறைய அறிஞர்களால் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த குரானுடைய இந்த ஒரு வசனத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்தாலே தெரியும், அல்லாஹ் இல்வாழ்க்கையில் பிரதானமாக எதிர்பார்ப்பதை இரக்கம் காட்டுதல் தான். அதான் மின் ஆயாத்திஹியன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அசுவாஜா, அவனுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளது உங்களுடைய இனத்திலிருந்தே உங்களுக்கு அவன் துணைகளை உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறான். எதற்காக? லி தஸ்குனு இலைஹா, சக்கீனத் என்கிற பேர் அமைதியை அந்த வாழ்க்கை துணை இடத்திலே நீ பெற வேண்டும் என்பதற்காக. வஜஅல பைனக்கும் மவஜ்ஜதன் வரஹ்மா, உங்களுக்கிடையில் அவன் அன்பையும் அந்த இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறான். இன்ன ஃபீ தாலிக்கல் ஆயாத்தின் லி கௌமி யத்ஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டான். சரிதானா? அதே போன்ற ஹதீஸ்ல சொல்றாங்க, அலா ஸாஹதுக்கு யத்ரிப் இம்ராஅத்தஹு தர்பல் அமச்சி, ஒரு அடிமையை அடிப்பதை போல ஒருவன் உங்களில் மனைவியை அடிக்கக்கூடாது. அலா ஹைருக்கும் ஹைருக்கும் யஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியரிடத்திலே சிறந்தவர். அப்படி மனைவியை அடிப்பதுங்கிறது ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல். அது ஆணாதிக்கம் என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆணாதிக்கம் அல்ல, உண்மையிலேயே அது ஒரு கோழைத்தனமான செயல். தன்னை விட படைப்பிலும் தன்னை விட எல்லா விதத்திலும் ஒரு பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பை இவன் அடிப்பது என்பது அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் இன்னைக்கு பல இடங்களில் மாறி நடக்குது, பெண்கள் கூட ஆண்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சமுதாயத்தில் அது நடக்குதா என்னன்னு தெரியல, அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படியே நடக்குது, அது ரொம்ப அநாகரிகமான கொடூரமான ஒரு செயல். ஆனால் பொதுவாக இந்த வளர்ந்த இந்த காலத்திலும் கூட மனைவியரை அடிக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் அவர்கள் அல்லாஹ் அவை அஞ்சு கொள்ள வேண்டும், ரொம்ப கண்ணியமாக அவர்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயல் என்பதை போலத்தான் நமக்கு மார்க்கத்திலே சொல்லி காட்டுறப்போ வாழ்க்கை துணையின் மீது எப்போது இரக்கம் காட்டணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவனுக்குரிய கடமைகளை பற்றி சொல்லும்போது, உனக்கு நீ எப்படி சாப்பிடுகிறாய், உனக்கு எப்படி பசிக்குமோ அதே மாதிரி அவளுக்கும் பசிக்கும், உனக்கு எப்படி ஆடைகள் தேவையோ அதே போன்று அவளுக்கும் ஆடைகள் தேவை, உனக்கு எப்படி தன்மானம் கண்ணியம் இருக்கிறதோ அதே போன்று அவளுக்கும் இருக்கிறது, அதனால் நீ உண்ணும்போது அவளுக்கு உண்ண கொடு, நீ உடையணையும் போது அவளுக்கும் உடையை வாங்கி கொடு, அவளை ஏதேனும் கண்டிப்பதாக இருந்தால் கூட நான்கு சுவற்றுகளுக்கு மத்தியிலே அல்லாமல் அவளை பப்ளிக்காக மற்றவங்க முன்னாடி கண்டிக்காத. அப்போ அந்தளவுக்கு மனைவியினுடைய அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அடுத்து குழந்தைகளின் மீது இரக்கம் காட்டுகிறது, ரொம்ப முக்கியமான விஷயம். அலம்தலா இன்றைக்கு ஓரளவுக்கு சமுதாயத்திலே பிள்ளைகள் நலம் என்பது பெரிய அளவிலே காட்டப்படுகிறது, ஒரு சில இடங்களில் ரொம்ப வரம்பு மீறியும் காட்டப்படுகிறது. அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் இடையே இருக்கிற வித்தியாசமே என்னன்னா, அந்த காலத்தில் குழந்தைகள் எல்லாம் வளர்ந்தார்கள், இன்றைக்குத்தான் வளர்க்கப்படுகிறார்கள். நான் அதை பலமுறை சுட்டி காட்டிருக்கிறேன். இதெல்லாம் நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தானாக நடந்ததோ, யார் நமக்கு சொல்லித்தராமல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, அது எல்லாம் இன்றைக்கு பயிற்றுவிக்கப்பட்டு
அது போதிக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் பிள்ளைகள் இனம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் இன்னும் சமுதாயத்திலே ஆங்காங்கே சில குடும்பங்கள் இருக்கிறது, வெறும் பிள்ளைகளை வெறும் பெற்று விடுவதோடு சரி, வேறு எதை பற்றி அவர்கள் யோசிப்பதில்லை. அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பதில்லை, அந்த குழந்தைகளுடைய படிப்பை பற்றி யோசிப்பதில்லை, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில்லை. இதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடிய பலரும் அந்த குழந்தைகளுடைய மார்க்கத்தை பற்றியோ கொள்கையை பற்றியோ பெரும்பாலும் யோசிப்பதில்லை. இப்போ இந்த பயானை இந்த வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் உட்பட கொஞ்சம் சிந்தியுங்கள். உங்கள் குழந்தைகளுடைய அந்த அது அழகு விஷயத்திலே, ஆரோக்கிய விஷயத்திலே, படிப்பு விஷயத்திலே, அவர்களுடைய எதிர்கால விஷயத்திலே, அவர்களுக்கு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி தருகிற விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த குழந்தையினுடைய தொழுகை விஷயத்திலே முழுமையான கவனத்தோடு இருக்கிறீர்களா? அவனுடைய கொள்கை விஷயத்திலே முழுமையான கவனத்தோடு இருக்கிறீர்களா? அவனுடைய பண்பாட்டு விஷயத்திலே முழுமையான கவனத்தோடு இருக்கிறீர்களா? அப்படின்னா அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் படிப்பு படிப்பு படிப்பு, டியூஷனுக்கு போ, ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, கிளாஸ் அட்டன் பண்ணு, ப்ராஜெக்டை முடி, அசைன்மெண்ட் பண்ணு, இப்படியே அவனை வந்து நம்ம தயார் பண்ணி மார்க்கும் எடுக்க வச்சு அவனை நல்ல ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து உலகத்தில் அவன் அப்படி ஷைனாக பளபளப்பாக வைக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் முயற்சிகள் எடுக்கிறோமே தவிர, முஸ்தீபுகள் எடுக்கிறோமே தவிர, போராடுகிறோமே தவிர, அவனை ஒரு ஒழுக்கமான ஒரு பண்பாட்டுடன் கூடிய ஒரு மார்க்க பேணுதல் மிக்க ஒரு தொழுகையாளியாக பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் வளர்ப்பதில் முக்கியத்துவம் தருகிறோமா என்றால் இல்லை. அது சும்மா நீங்கள் ஒரு டைமில் உட்கார வச்சு அவனை உபதேசம் பண்ணால் மட்டும் வந்துருன்னு நினைக்காதீங்க. அப்படியே பயானை கேட்க வேண்டியது, நேராக வீட்டுக்கு போய் மோனை எங்கே வாடா, மோவலை எங்கே வா, உட்காந்து மார்க்கம் அப்படின்னு ரெண்டு வாட்டி நீங்கள் பண்ணுற சிட்டிங்கில் அது வந்துடாது. அது ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட். அது நீங்கள் காலம் முழுவதும் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதுக்கு இஸ்லாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுகை ஏவுங்கன்னு சொல்லும்போது 7 வயது இருக்கும்போது தொழும்படி ஏவுங்கள், 10 வயதிலிருந்து தொழும்படி தொழுகைக்காக நீங்கள் அடிக்கவும் செய்யுங்கள் ஏன் சொல்லுது? 5 விளையாதது 50 விளையாது. அது சின்ன வயசுலேருந்தே மார்க்க விஷயத்திற்கு உட்பட்டு வகுத்து நீங்கள் எடுக்கணும். எப்படி கொண்டு போய் பிளே ஸ்கூலில் சேர்க்குறீங்க? எப்படி கொண்டு போய் ப்ரீகேஜியில் சேர்க்குறீங்க? ஏன் 12 போய் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியதானே? சேர்ப்போமா சேர்க்க மாட்டேன், நமக்கு தெரியும். அவன் கரெக்டாக ஸ்கூலிங் எஜுகேஷன் அப்படி ப்ரீகேஜி அப்படி எல்கேஜி அப்படியே வந்தால் தான் அவனுக்கு கரெக்டாக ஹையர் ஸ்கூலுக்கு போவான், ஹையர் செகண்டரிக்கு போவான், காலேஜுக்கு போவான். அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு எது அவனுக்கு கிடைக்கணுமோ, எது கிடைச்சா அவனுக்கு லாபம் இருக்குமோ, அதில் ரொம்ப விவரமாக சின்ன வயசுலேருந்து தட்டி பதமாக கொண்டு வரும். தொழுகை, மார்க்கம், ஒழுக்கம், அக்கீதா, தௌஹீது, கொள்கை, சொர்க்கத்திற்குரிய விஷயம் அப்படின்னு வரும்போது அது யாராவது தாடி தொப்பி வச்சு அஜரத்து பார்த்துக்குவாங்க, அது பள்ளிவாசலில் உள்ளவங்க பார்த்துக்குவாங்க நம்ம நினச்சிக்கிறோம். தப்பு. பள்ளிவாசல் மட்டும் பார்த்துக்க முடியாது, அஜரத்து மட்டும் பார்க்க முடியாது. அல்லாவுக்கு அப்புறம் பெற்றோர்கள் தான் என்ன செய்யணும், தங்களுடைய பிள்ளைகளுடைய மார்க்க ஒழுக்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்த வழி உங்களுக்கு இப்போ தெரியாது. மார்க்கமும் ஒழுக்கமும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லையே என்பது எப்போது உங்களுக்கு தெரியும் என்றால், அவன் வளர்ந்து வாலிபத்தை அடைந்து இந்த சமுதாயத்தில் அவன் ஒரு ஆளாவான் பார்த்தீங்களா, அப்போ அவனுடைய ஆட்டிடியூட் உங்களை பாதிக்கும். அப்பந்தான் உங்களுக்கு தெரியும், ஆகா என் பிள்ளை ஒரு தொழுகையாளியாக இருந்தால் அப்படி நடந்திருக்க மாட்டானோ, என் பிள்ளை வல்லா கஞ்சிய ஒரு பிள்ளையாக இருந்தால் இப்படி இருந்திருக்க மாட்டானே, ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு நிறைய பெற்றோன்றைக்கு குமுறி கொண்டிருக்கிறார்கள். எந்த பிள்ளையை இன்ஜினியர் ஆக்குவதற்காக, டாக்டர் ஆக்குவதற்காக கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து வெந்த பூமியிலே நொந்து வாழ்ந்து 25 30 கால உழைப்பின் சேமிப்பை அப்படியே இந்த பையனுடைய படிப்புக்காகவும் இந்த பையனுடைய வேலை வாய்ப்புக்காகவும் செலவு பண்ணாங்களோ, கடைசி காலத்தில் இந்த பெற்றோர்களை அவன் கவனிக்காமல் கண்டுகொள்ளாமல் இவர்களை கண்ணீர் விட வைக்கும் போது அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் சொல்லுகிறது, ஆஹா என் மகனை நான் தொழுகையை சொல்லாமல் விட்டுவிட்டேனே, என் மகனுக்கு நான் ஒழுக்கத்தை போதிக்காமல் விட்டு விட்டேன். அதனால் என்ன செய்யுங்க, குழந்தைகளின் மீது இரக்கம் காட்டுதலுங்கிறது சும்மா அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, வளர்ந்து வரும்போது வாலிபத்தில் இருக்கும்போது அவனுக்கு பைக் வாங்கி கொடுக்கறது அப்படின்ட்டு உலக தேவைகளை லௌகீக தேவைகளை நிறைவேற்றுவது மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது சகல விஷயத்திலே நீங்கள் அவனை என்ன செய்யணும், உங்கள் குழந்தையை பெற்றெடுத்த அவனுக்கு நீங்கள் பால் புகுட்டுவதில் ஆரம்பித்து தீன் புகுட்டுவது வரை எல்லாவற்றிலும் அந்த இரக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்ன செய்யணுமோ புரிஞ்சுக்கணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம், எந்த ஒரு முஸ்லீம் அவனுக்கு அல்லாஹ் 3 பிள்ளைகளை கொடுத்து, 3 குழந்தை பிள்ளைகளுமே குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே அவர்கள் இறந்து விட்டார்களே ஆனால் அதனால் மட்டுமே, அதாவது இந்த குழந்தையின் மீது அவர்கள் காட்டிய அந்த ரஹமத்தினால் மட்டுமே அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தராமல் இருப்பதில்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த குழந்தையின் மீது 3 குழந்தைய சின்ன வயசில் இழக்கிறதுங்கிறது கொடுமையிலும் கொடுமை, அப்படிதானா? கொடுமையிலும் கொடுமை. என்னது, ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அதாவது சிறுபிராயத்திலேயே பெற்றோர்களை இழந்து அனாதைகளாக வருவது, அதே போன்று திருமணமானதற்கு பிறகு ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழப்பது, அதே போன்று தம்பதிகளாக இருப்பவர்கள் தங்களுடைய குழந்தைகளை அந்த சிறு வயதிலே இழப்பதுங்கிறதெல்லாம் ஈடுகட்ட முடியாத ஒரு பேரிழப்புகளில் உள்ளனது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறாங்க,
அப்படி அந்த குழந்தைகளை இறந்து வாடுபவர்களுக்கு அதனால் மட்டுமே அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான். அதே போன்று யாருக்கெல்லாம் மூன்று பெண் குழந்தைகளை கொடுக்கிறானோ அந்த மூன்று பெண் குழந்தைகள் இவர்கள் நல்ல முறையிலே அடைக்கலம் கொடுத்து வளர்த்து அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களுக்கு சரியான முறையில் பராமரித்தாங்கன்னா அவர்களுக்கு சொர்க்கம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதரே, ரெண்டு பெண் குழந்தைகள் தான் இருந்தால் என்ன செய்வது, ரெண்டு பேர் இருந்தாலும் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குழந்தைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டி சரியான முறையில் அவர்களுக்கு நீங்கள் வளர்த்து வரும்போது அதனை அதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்கிறான், சொர்க்கத்தை தருகிறான். அப்போ அதனால் குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது.